வெள்ளாரா ஒய் 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 மனதில் காதல் வலியடா. ஹாய் சபாஸ், இவன் எனக்குதான் பாட்டு பாடிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த பாட்டுல வந்து ஒண்ணு டவுட் இருக்கு. அது என்னதுன்னா, இந்த பெஜார் இருக்குல்ல, இது தமிழ் வார்த்தையா இல்ல ஹிந்தி வார்த்தையா? ஏன்னா தமிழ்லயும் இந்த பெஜார் யூஸ் பண்ணுவாங்க, ஹிந்திலயும் இந்த பெஜார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்க இன்னொன்னு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்ப டாபிக் உள்ள போறோம். இந்த பெஜார் தமிழ் வார்த்தை ஹிந்தி வார்த்தைன்னு பாக்குறீங்களா? இது ரெண்டு வார்த்தையும் இல்லை, இது வந்து இங்கிலீஷ் வார்த்தை. இங்கிலீஷில் வந்து இதை பேஜன்னு சொல்லுவாங்க, அதாவது நச்சரி இல்லைன்னா தொல்லைக்குழு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேஜர் வந்து எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம தமிழன் கிட்ட ஒரு பிரிட்டிஷ் அதை சொல்லியிருக்கான், டோன்ட் பேஜர் மீன்னு சொல்லியிருக்கான். நல்லா கேளுங்க, டோன்ட் பேஜர் மீன்னு சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம தமிழனுக்கு பெஜார்னு கேட்டிருக்கு. ஸோ அதனால இப்படி பெஜார் பண்ணாத பெஜார் பண்ணாதுன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி இது பெஜார் ஆயிடுச்சு. பேஜர் இப்போ பெஜார் ஆயிடுச்சுப்பா.